வணக்கம் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங் இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சம்பந்தமான உங்களுடைய அத்தனை கேள்விகளும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044-4596-9444 இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் வந்திருக்காங்க ஃப்ரம் டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹர்பல் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் தேங்க்யூ ஸோ மச் சார் எஸ் இன்னைக்கு வந்து குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து வந்து பேசும்பொழுது வந்து பிரதானமாக நிறைய பேர் முன்வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 60-70% அப்படின்னா நம்பிக்கை அதாவது நீங்கள் வந்து முதல்ல வந்து முன்வரணும் உங்களுக்கும் அந்த அவேர்னஸ் வந்து இருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சைக்காலஜியும் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க டாக்டர் நிறைய பேர் வந்து ஒரு நேச்சுரல் முறையில் வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கான தீர்வு தேடி வந்து உங்ககிட்ட வராங்க பட் பேசிக்கலாக அவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நல்ல கேள்வி அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆக்சுவலாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை இன்மை அப்படியே பேசிகிட்ருக்கோம் நாம் ஆக்சுவலாக முதல்ல நம்ம செய்ய வேண்டியது குழந்தை இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க மனசிலிருந்து ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம வந்து வெளியேற்றணும் இப்போது கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 1 வருஷம் ஆச்சு 1.5 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு எங்கே போனாலுமே பார்க்கும்பொழுது எத்தனை குழந்தை அப்படிங்கும்போது எனக்கு குழந்தை இல்லைங்க எனக்கு பிறக்கலை அந்த வார்த்தை வேண்டான்னு நினைக்கிறேன் நான் நெகட்டிவே முதல்ல இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம அங்கே தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குழந்தை பிறக்க போகுது எதிர்பார்த்துட்ருக்குறோம் நாங்கள் குழந்தை பிறக்க போகுது எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஸோ இந்த பிறப்பு அப்படிங்கிறது நாம் முதல்ல வந்து பாசிட்டிவாக முதல்ல வந்து திங்க் பண்ணணும் முதல்ல அடுத்ததாக இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது முதல்ல வியாதியாகவே முதல்ல பார்க்கக்கூடாது இப்போ நம்ம எதுக்காக மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம் நாம் மருத்துவமனைக்கு வியாதிக்காக போகிறோம் இப்போ காய்ச்சல் ஆகட்டும் சரி இல்லை வந்து மஞ்சள் காமாலை ஆகட்டும் சரி இல்லை சர்க்கரை பிபி தைராய்டு இல்லை மொட்டு வலி ஏதோ ஒரு விஷயங்களுக்காக வந்து மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம் நாம் ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு மருத்துவமனைக்கு போகிறோம் இது எனக்கு புரியல குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான செயல்முறைகள் வழிமுறைகள் இதுக்கு கடவுளால் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் இது இது எல்லா உயிரினங்களுக்குமே இருக்குது தாவரங்களுக்கு இருக்குது செடி கொடிகள் தாவரங்களுக்கு முதற்கொண்டு தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வதற்கான உரிமையும் கடமையும் இருக்குது இது கடவுளால் கொடுக்கப்பட்டது இது இதற்கு நாம் சிகிச்சைங்கிறதே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து சிகிச்சை நல்லா பேசிகிட்டு இருக்கணுமா அதற்கு நான் உடன்படுறதே கிடையாது என்ன காரணம்னா ஒரு காலத்தில் எந்த விதமான அறிவியலும் வளர்ச்சி அடையாத ஒரு சூழ்நிலையில் 10 குழந்தைங்க 12 குழந்தைங்க 11 குழந்தைகள் பிறந்த காலங்கள்லாம் உண்டு நம்முடைய இந்தியாவில் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா மக்கள் தொகை மிக அதிகமாக இருக்குது பொருளாதாரம் வந்து ரொம்ப கீழே போயிடும் இம்மிடியட்டாக மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்துவோம்னு சொல்லிட்டு 2 குழந்தைகள் போதுனாங்க 3 குழந்தைகள் போதுனாங்க 1 குழந்தை போதுனாங்க இன்றைக்கு எங்கேயாச்சும் வந்து 1 குழந்தைக்கு மேலே பெற்றுக்காதீங்க 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்காதீங்கன்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு எங்கேயாச்சும் இருக்கானா இல்லை ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் மிக குறைவாக இருந்துச்சு இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே ஆங்கில வழி கல்விகள் கல்லூரிகள் ஒரு காலத்தில் பிஇ படிக்கிறதெல்லாம் பெரிய எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிஇ படிக்கிறதெல்லாம் குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி பிஇ பார்த்திங்கன்னா சாதாரணம் எல்கேஜி விட மோசமாகிடுச்சு இன்றைக்கி அந்தளவுக்கு இன்றைக்கி காலேஜ் அதிகமாகிடுச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி மருத்துவமனை நிலையமே மருத்துவமனைகளை பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய வியாதிகளை காட்டிலுமே எங்க பார்த்தாலும் குழந்தையின்மை இது வந்து நேச்சுரலான ஒரு முறையில வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து டாக்டர் சொல்லிருக்காங்க சோ இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை நீங்க வந்து கேட்கலாம் வணக்கம் இது டாக்டர் ஆன் கால் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் நந்தினி நான் காஞ்சிபுரம் சொல்லுங்க நந்தினி உங்களுடைய கேள்வி என்ன என்னோட weight கொஞ்சம் ரிடூஸ் பண்ணனும் அத நினைச்சு நிச்சயமா டாக்டர் இருக்காங்க நீங்க கேட்கலாம் அம்மா வணக்கம் 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 சொல்லுங்க சார் என்னோட ஏஜ் வந்து 22 ஓகேம்மா என்னோட weight வந்து 65 something இருக்கு சரி அது வந்து நான் கம்மி பண்ணுறேன் சார் சரி உங்களுக்கான சில கேள்விகள் நான் கேக்குறேன் சரி ஃபர்ஸ்ட் கேள்வி மேரேஜ் ஆயிச்சா மேரேஜ் ஆயிடுச்சு சார் சரி குழந்தைங்க குழந்தை பாப்பா பிறந்து 8 மந்த் ஆகுதுங்க சார் சரிம்மா ஓகே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பருமன் அதிகமா இருக்கு இல்லையா
ஆமாங்க சார், பிஃபோர் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து 55 kg இருந்தேங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் பாப்பா கன்சீவ் ஆகி லாஸ்ட் மந்த் வந்து 74 something இருந்தேங்க சார். ஓகே. இப்போ வந்து பாப்பா பிறந்து 9 months ஆகுது, இப்போ 64 இருக்கேங்க சார். ஓகேம்மா. நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். ஆக்சுவலாக வந்துமா இன்றைக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உடல் பருமன் அப்படிங்கிறது பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அறுவை சிகிச்சை வந்து செய்கிறது, அதாவது சிசேரியன் முறையில் குழந்தைகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிவுகள் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் குழந்தை வந்து உருவான இடம் இல்லையா, கர்ப்பப்பை அப்படிங்கிறத நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இறைவன் இருக்கக்கூடிய இடமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த உலகத்தில் 2 இடங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாம், அதாவது குழந்தை இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய இடத்தும் அப்படிங்கிற பேர் கருவறை, இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கும் பேரும் கருவறை தான், ரெண்டுக்குமே பேர் கருவறை தான். ஸோ அதனால தான் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இறைவன் இருக்கக்கூடிய இடமாகிய அந்த கோயிலும் சரி, இந்த கர்ப்பப்பைன்னு சொல்லக்கூடிய கருவறைன்னு சொல்லக்கூடிய அந்த கருவறையை தாங்கியிருக்கக்கூடிய பெண்ணாகட்டும் சரி, இன்றைக்கு போற்றி தெய்வமாக பார்க்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரு குழந்தைக்கு கூட ஏன் வழி இல்லைன்னா அந்த கர்ப்பப்பையை பால் படுத்துறது அப்படிங்கிறது யாருக்கும் புரியல. இப்போ அந்தம்மா சொன்னாங்க உடல் பருமன் சொன்னாங்க, கண்டிப்பாக அவர்கள் அறுவை சிகிச்சையோ செஞ்சுருக்கலாம். அறுவை சிகிச்சை செய்யாமல் நார்மல் டெலிவரி இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படாமல் இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக குழந்தை பிறந்த உடனே ஒரு 45 நாட்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு லேகியம், அதாவது அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய லேகியத்தை வந்து கொடுப்பாங்க. காலையில் ஒரு உருண்டை, சாயங்காலம் ஒரு உருண்டை. இது சாதாரணமாக சாப்பிட அந்த கழிவுகள், தேங்கிக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். வெளியே வரும் பொழுது அழகாக வந்து அந்த தேவையில்லாத கழிவு வெளியே போகும்போது உடல் பருமன் நமக்கு ஆகாது. உடல் பருமன் ஆகிறது மட்டுமில்லை, எந்த வியாதியும் முதல்ல வராது. இன்றைக்கி பாருங்கள், கர்ப்பப்பையில் அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம்தான் மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, செரிமான கோளாறு, சர்க்கரை வியாதி, இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் நாம் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அந்த நிகழ்வு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த மருத்துவமனை போகும்போது டாக்டர் ராஜலட்சுமி பெண்கள் மருத்துவர் இருக்காங்க, நம்ம மருத்துவமனை இருக்காங்க, போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக சார், டாக்டர் வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க, கழிவுகள் வந்து தேங்கி இருக்கிறதுனால தான் உங்களுடைய உடல் பருமனாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க அருணா, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. சொல்லுங்க. பாண்டிச்சேரியில் ஹாஸ்பிட்டல் இருக்குங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கான காரணங்கள் நான் சொல்கிறேன் கொஞ்சம் தெளிவாக. இப்போ என்ன எனக்கு ப்ராப்ளம்னா, இப்போ வந்துட்டு இந்த போன மந்த் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எனக்கு டேட் 57 days தள்ளி போச்சு டாக்டர். தள்ளி போயிட்டு இது என்ன பீரியட் வந்துருச்சு, இது எதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல டாக்டர். இது வரைக்கும் தள்ளி போனதே கிடையாது. ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? நிகழ்ச்சி தொடர்ச்சியை பாருங்க சரிங்களா. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணுமா, நம்ம இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கன்சீவ் ஆகிறோம், கன்சீவ் ஆனதுக்கப்புறம் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 60 நாளில் வந்து பார்த்திங்கன்னா களைஞ்சிருச்சு, 70 நாளில் களைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே இந்த ஒரு பயம் இருக்குது, இந்த ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நமது உடம்பு மிகவும் சென்சிட்டிவ், நமக்கு உடம்புக்கு மிகவும் அறிவு இருக்குது, உடம்புக்கு அறிவு இருக்குது.
இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறோம், ரோட்டில் போகும்போது தூசி வந்து மூக்கில் படுது, தூசு பட்டவனே தும்மல் வருதா இல்லைங்களா? ஆமாம், ஏன் தும்மல் வருதுன்னா அந்த தும்மல் வரவில்லை என்றால் அந்த தூசு நுரையீரல பாதிக்கும். கண்களில் தூசி பட்டுருச்சு, பட்ட அடுத்த செகண்டே பார்த்து இம்மிடியட்டாகவே கண்ணில் தண்ணி வருது. ஏன் தண்ணி வருதுன்னா உடனடியாக அந்த தூசு வெளியேற்றவில்லை என்றால் கண்கள் பாதிக்கும். ரொம்ப இங்கேருந்து வெளியூருக்கு போகிறோம், நாம் வெளியூருக்கு போகும்பொழுது ஏதோ ஒரு ஹோட்டல் தெரியாமல் சாப்பிட்டோம், ஃபுட் பாய்சன் ஆச்சு, இம்மிடியட்டாக பேதி ஆகும். பேதி ஆகலைன்னா அந்த கழிவுகள் உள்ளே தேங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம பார்க்கும் பொழுது உடம்புல எந்த ஒரு ஃபாரின் பாடியுமே உடம்பு வந்து ஏற்றுக்காது முதல்ல. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு யாருமே சொல்லித்தரல உடம்புக்கு. இது நீ உடனே கண்ணில் தூசி பட்டவொடனே உடனே கண்ணில் வரவழைக்கணும் நீங்கள் நினைக்கல, தானாக வருது. இதே மாதிரி தான் உடம்புல எல்லா நிகழ்வுகளுமே. அப்போது உடம்புல பலவீனமானதை எல்லாம் உடம்பு வெளியேற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கும். உடம்புல எது பலவீனமாக இருந்தாலும் சரி, நிறைய பேருடைய கேள்வி, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, சார் முடி கொட்டுது சார், இவ்வளோ முடி கொட்டுது சார். விளம்பரங்கள்லாம் சில விளம்பரம்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ முடி கொட்டுது, அவ்வளோ முடி கொட்டுது, முடி எண்ணி பாருங்கள். முடி கொட்டுவது என்பது சாதாரணமாக நிகழ்வு. எப்படி செல்கள் அழிந்து புதுசாக வந்து ஒவ்வொரு செல்கள் வெளியேற்றிட்டுருக்கோ அந்த மாதிரி முடி கொட்டுவது என்பது சாதாரணமான விஷயம். முடிங்கிறது பலவீனமானதெல்லாம் கொட்டத்தான் செய்யும், பலவீனமானது கொட்டிட்டு புதியதாக முளைக்கும். இதுதான் வந்து மெட்டபாலிசம். நம்ம மெட்டபாலிசங்கிறது அதுதான். அப்போ என்னென்னா பலவீனமானதை வெளியில் போகும். அப்போ இந்த குழந்தை வந்து 40 நாள் 50 நாள் 60 நாள் உங்களுக்கு தள்ளி போகுதுன்னா அந்த கரு பலவீனமாக இருக்கிறது என்று பொருள், அந்த கரு பலமாக இல்லை என்று பொருள். அப்போது பலமாக உருவாக இல்லாத போது அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளிடும். ஸோ அதற்காக நம்ம வருத்தமே படக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை பிறந்து ஆரோக்கியமாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் குழந்தை இருக்கா குழந்தை இருக்கு, ஆனால் எப்படி இருக்குது? ஆட்டிசமாக இருக்குது, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருக்குது, ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைகளாக இருக்குது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் 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 ஹாஸ்பிட்டலில். குழந்தை வந்து வயதான காலத்தில் தாய் தந்தையர்கள் ஊன்றுகோலாக இருக்கணுமே தவிர, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இந்த தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைக்காக வாழ்நாள் ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயம் ஆரோக்கியமான ஒரு குழந்தை வந்து வேணும் அப்படிங்கிறதா வந்து எல்லாருடைய ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து வயர்லேயே அந்த கருவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வருது. அதனால பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. இயற்கையான முறையில் உங்களுக்கு வந்து கரு உண்டாகிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு டாக்டர் சொல்லுவாங்க. இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் திறந்த எங்கள் நிகழ்ச்சிக்கு ரொம்ப கூட கேட்கலாம். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் on call. வெல்கம் பேக். இது அனல் 100% ரோஸ்டடாக வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். திறப்பு கொள்ள வேண்டிய எண் 044-4549-6944. குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை வந்து கிடையவே கிடையாது. அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இயற்கையான முறையில் இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் வந்து வலியுறுத்திட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் வந்து திறப்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க கார்த்திகா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னமா திருப்பி சொல்லுங்கம்மா. முகத்துல இருக்குங்களா? உடம்பு பூரா இருக்குங்களா? சரி, டாக்டர் இருக்காங்க, கேக்கலாம். ஆமா கார்த்திகாமா, வணக்கம். என்ன வயசாச்சுமா? 30 வயசு சார். எந்த ஊருங்கம்மா? திண்டுக்கல் சார். திண்டிவனம். திண்டுக்கல் சார். திண்டுக்கல், ஓகே 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 ஓகேம்மா. கண்டிப்பாக உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுப்பு தடுப்பாக வந்து உடம்புல வந்துட்டு இருக்கு. எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த மாதிரி? சரிங்கம்மா சரிங்க. நான் ஒரு உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்குறேன் நான். உங்களுக்கு உடம்புல வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கண்டிப்பாக இருக்கு, முதல் பாயிண்ட்டு. இரண்டாவதாக அடிக்கடி சளி பிடிக்கிறது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆமாம் இருக்குங்களா? சரிம்மா, நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கான விடையை நான் சொல்கிறேன், சரிங்களா?
இப்போம்மா அந்த அம்மா கேட்டாங்க, கார்த்திகா எனக்கு உடலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தடிப்பு ஏற்படுது, தோல்வி அதிகம் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. உடனே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா ஒரு க்ரீம் வாங்கி மேலே போடுறது உண்டா இல்லைங்களா. உடனே அந்த அரிப்பு தடுக்கிறதுக்காக வந்து ஒரு மாத்திரை போடுறது, அரிக்கும் ஒரு மாத்திரை போட்டவொடனே நின்ற ஒன்று உடனே நம்ம சரியாயிடுச்சுன்னு நினச்சிட்ருக்கோம். சரியாயிடுச்சுன்னா மீண்டும் வரக்கூடாது இல்லை. இப்போ மூட்டு வலிக்கு நீங்கள் வந்து மாத்திரை போடுறோம், வலி நின்று போச்சு, இதுதான் சரியான சிகிச்சையாக இருந்தால் மீண்டும் வலி வரக்கூடாதா இல்லையா? ஆனால் தொடர்ச்சியாக அடுத்த நாள் வலி வந்துருச்சு, அடுத்த நாள் மாத்திரை போடுறோம், அடுத்த நாள் மாத்திரை போடுறோம், இருக்கு 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 வலி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு காலகட்டத்தில் மூட்டு வீங்கி போச்சு, மூட்டு தேய்மான்னு சொல்கிறாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே ஆரம்பத்தில் பிபி இருந்தது, இருக்க இருக்க பிபி கண்ட்ரோல் ஆக மாட்டேது, மாத்திரை போட்டால் கண்ட்ரோல் ஆகுது, அடுத்த நாள் வந்து சரியாக இருக்கணுமா இல்லையா? ஏன் ஆகலை? சர்க்கரை இருக்குது, மாத்திரை போட்டால் கண்ட்ரோல் ஆகுது, அடுத்த நாள் ஏன் அதிகமாகுது? அப்போது இது சரியான சிகிச்சைங்கிறத நம்ம யோசிக்கிறோம் நாம். அப்போ மருந்து மாத்திரைகள் என்பது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு நோய்களை அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறது எல்லா சிஸ்டத்துலேயும் சொல்கிறேன் நான். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அடிப்படை காரணத்தை யாருமே இன்றைக்கு வந்து பேஷண்ட் சொல்லித்தரதில்லை. ஏன்னா நாம் என்னென்னலாம் நல்ல காரியங்களை செய்தோமோ அது அத்தனையுமே மூட நம்பிக்கைன்ட்டாங்க. ஃபாரின்லேருந்து வந்துட்டு இந்திய மக்கள் ஒன்றும் இல்லை, ஏன் கேட்குறேன், கை கழுவுது சொல்லித்தராங்களாம், கைகள் இப்படி கழுவணும் இப்படி கழுவணும் இப்படி கழுவணும். எனக்கு புரியல என்ன காரணம்னா நமது நம்மளை வந்து நம்மளை நாமே தாழ்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமது பழக்க வழக்கங்களை எல்லாருமே நம்மளை தாழ்த்து தாழ்த்து சொல்லி நம்மளே நினச்சிட்ருக்கோம். ஒரு சிகப்பாக இருந்தால் தான் வந்து ஆரோக்கியமோ, சிகப்பாக மக்கள் பாருங்கள் இந்த மேலை நாட்டு ராகத்திய அவன் சிகப்பாக இருக்கானா நம்மளும் சிகப்பாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்கணும். முதல்ல இப்போ இந்த அம்மாவை பார்ப்போம் பாருங்கள். இந்த அம்மாவுக்கு வந்து தோளில் பிரச்சனை, உடனே தோலில் வந்து ஒரு க்ரீமோ ஒரு மாத்திரை போட்டோம்னா என்ன நடக்குது அப்படின்னா இருக்க இருக்க அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. அப்போ தோலுக்கான காரணங்கள் என்னங்கிறத பார்த்தோம்னா இது ஈஸியாக குணப்படுத்திடலாம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல், இது திருக்குறள். அப்போ நோய் எங்கிருந்து உருவாகுதுன்னு பார்த்தோம்னா குணமாக்கிடலாம். இந்த பொண்ணுக்கு எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மலம் சரியானபடி போகவில்லை. ஸோ மலம் வந்து போகாத காரணத்தினால உடம்புல கழிவுகள் தேங்குகிறது. அப்போ உடம்புல கழிவுகள் தேங்கும் பொழுது அது வெள்ளை மலமாக நுரையீரலையும் மாறுது. அப்போது நம்ம உடம்புல 2 இடங்களில் சுவாசம் நடக்குது, நம்ம உடம்புல 2 இடங்களில் சுவாசம் நடக்குது. ஒன்று வந்து நுரையீரல், மற்றொன்று நமது தோல். அப்போது நுரையீரலில் சரியானபடி சுவாசம் அந்த பொண்ணுக்கு இல்லாத போது சரியானபடி ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது அங்கே. அப்போ என்ன பண்ணுதுன்னா உடம்புல தோல் வழியாக சுவாசம் நடக்குது, அப்போ இந்த கழிவுகளை தோல் வழியாக வெளியே தடுக்குது. இது வந்து அலர்ஜி, ஆக்சுவலாக அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் நாம. அலர்ஜின்னு தமிழில் நம்ம மொழிபெயர்த்து பார்த்தோம்னா ஒத்துக்களை, அவ்வளவுதான், ஒவ்வாமைன்னு ஒவ்வாமை அவ்வளவுதான். அப்போது ஏன் ஒவ்வாமை அப்படின்னா அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பொருட்கள் ஒத்துக்களை அந்த பொருட்கள் எடுக்கிற காரணத்தினால உடம்புல கழிவுகளாக மாறுது. அதை நம்ம என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சரியாயிரும், அவ்வளோதான். நிச்சயமாக டாக்டர், அதாவது உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை வயிறு கோளாறு சம்மந்தமான பிரச்சனை இந்த மாதிரி என்ன ஒரு காரணம் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த தோல் பிரச்சனை மட்டும் இல்லாமல் வேறு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம். அடுத்த நேயர் வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா. டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஐயா அம்மா வணக்கம் 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 சொல்லுங்க. கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணின இருக்க 1.5 வருஷம் கல்யாணம் ஆகி. ஓகே. ஆனா இது ட்ரீட்மென்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. தைராய்டு இருக்கு. போன மாசம் செக் பண்ணதுல 6.73 இருக்குன்னாங்க. டேப்லெட் எடுத்துன்னு இருக்கேன். ஆனா என்னன்னா இப்போ 2 நாள் என்னவோ 2-3 நாள் தள்ளி போயிருக்கு. உடம்பு நமக்கு நல்லது செய்தோ அது அத்தனையுமே நாம் வியாதின்னு நினச்சிட்ருக்குறோம். திரும்பவும் சொல்லிட்டேன், உடம்பு நமக்கு எதையெல்லாம் நல்லது செய்தோ அது அத்தனையுமே நாம் வியாதின்னு நினச்சிட்ருக்குறோம். ஏன்னா நம்மோட இறைவன் இருக்கார், புரியுதுங்களா? சரி, ஆரம்பத்தில் வர பாருங்கள். தும்மல் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா தூசு வெளியே தள்ளுது, அதனால் தும்மல் வருது.
கண்களில் ஏன் தண்ணி வருது அப்படின்னா கண்களில் தூசிப்பட்டுருச்சு, அதனால் வந்து கண்ணில் தண்ணி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சரியானபடி ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, சாப்பாடு செரிமானமாகலை, பேதி ஆகுது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எதை உங்களுக்கு சொல்லுதுன்னா கழிவுகள் வெளியேற்றும். அப்போ இது நடந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும். இப்போது ரைட்டு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தும்மல் வருதுனவுடனே உடனடியாக டாக்டர் எனக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்குது, சளி வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணணும், உடனே அதை நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கிறோம் நாம். அப்போ நார்மலாக தூசிப்பட்டால் தும்மல் வருது, அப்போ நார்மலாக ஒருத்தருக்கு தும்மல் வருது, நார்மலாக இருக்கும் பொழுது காலைல எழுந்திரிச்சு தும்மலும் சளியும் வருதுன்னா உள்ளுக்குள்ள கழிவுகள் இருக்கிறது என்று பொருள். அதை வெளியேற்றுவதற்காக ஏன் நம்ம காலையில் தும்மல் வருதுன்னா, ஒரு மனிதன் இரவு படுக்கிறோம் நாம, காலைல எழுந்திரிக்கிறோம், அப்போது அன்றை காலையிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம், தண்ணி குடிச்சிருப்போம், வெளியில் போயிருப்போம், சுவாச்சிருப்போம், ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வந்திருக்கோம். அதையெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எது தேவை எது தேவையில்லை என்று பிரித்து உடம்பு நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதை வெளியனுப்பக்கூடிய ஒரு பணியை உடம்பு செய்ய ஆரம்பிக்கும். அப்போ காலையில் எழுந்திரிக்கும் பொழுது இரவு நேரம் அவ்வளோ நேரம் தூங்கும் பொழுது தூக்கம் தான் இந்த ஃபோன் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது. இதெல்லாம் ஃபோன் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி உடம்பு ரீசார்ஜ் பண்ணுறது தூக்கம். அப்போ நம்ம தூங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த ப்ராசஸ் நடந்து மெட்டபாலிசம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நார்மலாக பார்த்துட்டு அந்த கழிவுகளை காலையில் வெளியேற்றும். அது மோஷனை போகும், யூரினாக போகும், சளியாக போகும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் நாம். இப்போ தைராய்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் கால்சியம் முறையாக செரிமானப்படவில்லையோ அவர்களுக்கு தைராய்டாக மாறுகிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை அப்படிங்கிறதும் தைராய்டு கிளாண்ட் தைராய்டுங்கிறதும் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்தது. அப்போது நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலி இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே வந்து சாப்பிட முடியாது ஒரு மாதிரி சளி கொத்துக்கிட்ட மாதிரியே இருக்கும். அப்போ அவங்க அத்தனை பேர்த்துக்குமே நீ கேட்டு பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிளிங் சரியாக இருக்காது. அப்போது மென்சுரல் சைக்கிளிங்கை நார்மலாக பண்ணக்கூடிய பணிகளை செஞ்சிட்டோம்னாவே இந்த கிளாண்ட் வந்து நார்மலாயிரும். அப்போது உங்களுக்கு பாருங்கள், தைராய்டு நம்ம கை வைக்கக்கூடாது, மென்சுரல் சைக்கிளிங் நம்ம பார்க்கணும். அப்போ ஏன் மென்சஸ் உங்களுக்கு வந்து சரியாக வரல அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. மென்சஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வரும், இல்லை 35 நாளைக்கு 40 நாளைக்கு இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். அப்போ ஏன் இந்த மாதிரி வந்து மாறுதல் நடக்குது அப்படின்னா, அவர்களுக்கு ரத்தம் உற்பத்தி குறைவாக இருக்கும் பொழுது மென்சுரல் சைக்கிளிங் நார்மலாக இருக்காது. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்போ ரத்த உற்பத்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரத்த உற்பத்தி ஏற்படக்கூடிய அளவுகளை உணவு முறைகளை நாம் எடுத்துக்கணும். அப்போ அந்த உணவு முறைகள் எப்போ எடுத்துக்கோ அப்படின்னா, எந்தெந்த காலங்களில் என்னென்ன நேரங்களில் எப்படி சாப்பிடணுங்கிற வழிமுறைகள் இருக்குது. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் வெறும் தைராய்டுக்கு மாத்திரை போகிறதோ இல்லை மென்சஸை வரவழைக்கிறதுக்கு மாத்திரை போகிறதோ சரி கிடையாது. மென்சஸை வரவழைக்கிறதுக்கு மாத்திரை போட்டோம்னாவே அங்கே கர்ப்பப்பை பலவீனமாயிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவர்களுக்கு தைராய்டு பாதிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, தைராய்டு பாதிப்பு கிடையாது, அவர்களுக்கு கர்ப்பப்பையில் பலவீனமாக இருக்குது, ரத்த உற்பத்தி கம்மியாக இருக்குது. அது தான் காரணமே தவிர தைராய்டுக்காக சிகிச்சை எடுக்கும் பொழுது எனக்கு முழுமையாக பலன் கிடைக்காது. கண்டிப்பாக நம்ம டாக்டர் ராஜலட்சுமி நம்முடைய பெண்கள் மருத்துவர் வந்து குழந்தைகளுக்காக நம்ம வந்து சென்னையில் இருக்காங்க, அவங்களோட கன்சல்டேஷன் பண்ணும்போது சரியாயிரும் அவங்களுக்கு. நிச்சயமாக டாக்டர் வந்து குறிப்பிட்டிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து ஒவ்வொரு பாகமும் வந்து ஒவ்வொரு உறுப்பும் உன்னோட ஒன்று தொடர்புடையதாக வந்து இருக்குது. அதனால் ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் திறந்த எங்கள் நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனல் 100% ரோஸ்டடாக வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-5496-9444. பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதுக்கான தீர்வுகள் வந்து என்ன, ஒரு ஒரு பிரச்சனையுடைய அந்த ஒரு இன்டெப்த் ஆலோசனையை தான் இன்னைக்கு டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். என்ன பிரச்சனை இருக்குமா? அம்மா உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் வந்து கிளியரா இல்ல, சொல்லுங்க, திறந்து சொல்லுங்க. நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குங்களா? திறந்து சொல்லுங்க. நீங்க ட்ரீட்மெண்ட்ல போயிருக்கீங்க இல்லையா? சரிங்கம்மா.
நிகழ்ச்சி கொஞ்சம் பாருங்களேன் அப்படியே. ஓகே, இப்போ நான் ஒரு தெளிவாக ஒரு 10 நிமிஷம் பேசிடுறேங்க. இப்போ கால்ஸ் எதுவும் வேண்டாம். என்ன காரணம்னா, கொஞ்சம் இந்த குழந்தை இல்லை அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் புரியறதுக்காக சொல்கிறேன், இல்லை அப்படிங்கிற காரணத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து இதுக்கு தேடி ஓடிக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்ம இந்த உலகம் அப்படிங்கிறது ரெண்டு உணர்வுகளை கொண்டதுங்கம்மா. இந்த எல்லா உயிரினங்களுமே, அது குறிப்பாக மனிதனம், பசி உணர்வு, பால் உணர்வு. பசி அப்படிங்கிறது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய உணர்வு. பாலுணர்வு அப்படிங்கிறது தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய உணர்வு. இது எல்லா உயிரினங்களுக்குமே இருக்குது. இது எப்படி ஒரு மனிதனுக்கு பசி, தாகம், தூக்கம் இருக்கிறதோ, இல்லை மோஷன் போனால் எப்படி உடம்பு சொல்லுதோ, யூரின் போனால் உடம்பு எப்படி சொல்லுதோ, அதே மாதிரி இந்த உணர்வுகளும் இன்றியமையாதது, கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம எல்லாமே வந்து என்னென்னா, இது எப்படி வந்து பசிக்கு நம்ம வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதில்ல, தாகத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா சாதாரணம் எடுக்கிறோம், ஆனால் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வியாதிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ இது எல்லாமே நான் வேண்டாம் வேண்டான்னு தான் ஒவ்வொரு நிமிடமும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். அப்போது ஒரு காலத்தில் 12 குழந்தைகள், 11 குழந்தைகள் பிறந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றுமே பண்ணலை, எந்த விதமான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கல, ஆனால் மிக ஆரோக்கியமாக இருந்தாங்க, குழந்தைகள் நிறைய பிறந்தது. அப்போது அவங்க என்ன பண்ணினாங்க, நாம் என்ன பண்ணலை, அதை நாம் யோசிக்கணும். என்ன காரணம், அந்த காலத்தில் அவ்வளோ வியாதிகள் கிடையாது, அதாவது மருத்துவம் வளரலை, இவ்வளோ மருத்துவமனைகள் கிடையாது, இவ்வளவு வந்து சிறப்பு பிரிவுகளும் கிடையாது, ஆனால் எல்லாமே நல்லா இருந்தாங்க. இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு நோய் குறையணுமா, அதிகமானால் நோய் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்க இருக்க ஒவ்வொரு பேர் சொல்ல முடியாத வியாதிகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ நார்மலாக ஒரு மனிதர் இருக்கார், அவர் வந்து சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கணவன் மனை உறவுகள் இருக்கிறது. அவருக்கு திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், உடம்புல வலிகள் இருக்கும், அப்போது இந்த பாலுணர்வு இருக்குமான, இருக்காது. ஒருத்தருக்கு காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல் இருக்கார், காய்ச்சல் சமயத்தில் பாலுணர்வு இருக்குமான, இருக்காது. அப்போ உடம்புல வேறு ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, பாலுணர்வு இருக்காது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்புல என்ன பாதிப்பு வந்தாலுமே அது நமக்கு தேவையில்லாத உணர்வுங்கிறத உடம்பு ஒதுக்கி வச்சிடும். சொல்ல புரியுது நினைக்கிறோம் உங்களுக்கு. சரி, அடுத்ததாக மனசுக்கு வருவோம். நம்ம மனசில் கவலைகளும் வேதனைகளும் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் இருக்காது. ஸோ அப்போது மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் அந்த உணர்வுகள் மேலே வாங்காது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல பாதிப்புகள், உடம்புலையும் மனசுலேயும் பாதிப்புகள் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் இருக்காது. சரி, அப்போ நார்மலாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த உணர்வுகள் இல்லை என்றால் என்ன காரணம்னா, உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அது சர்க்கரையாக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், இல்லை தைராய்டு கிளாண்டில் பாதிப்பாக இருக்கலாம், இல்லை கிட்னி எனர்ஜி இல்லாமல் இருக்கலாம், ஏதோ சம்திங் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வியாதிகள் ஏதோ சம்திங் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்து நாம் கண்டிப்பாக அதை சரி பண்ணாமல் இங்கே ஆண்களுக்காகட்டும் சரி, பெண்களுக்காகட்டும் சரி, அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ண முடியாது. இப்போ அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கம் அது அப்படியே இருக்கும், இந்த பக்கம் இதுக்கு மட்டும் சிகிச்சை எடுக்கிறதுனால தான் இவ்வளவு இன்றைக்கி வந்து குழந்தை இல்லாத தம்பதியில் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம், பேசிக்கான விஷயம் பாருங்கள். இன்றைக்கு பெண்கள் வந்து இன்றைக்கு வந்து அதிகமாக இன்றைக்கு வந்து மென்சஸ் பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்ன, குழந்தை இல்லாதது என்ன காரணம்னா, தலை சீவுறதுலேருந்தே தப்பு தான் எல்லாமே. இப்போ தலை சீவுறோம், நாம் தலை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாக்கெடுக்கிறது, இங்கே வாக்கெடுக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேர் வாக்கெடுப்பாங்க, அப்படி நேர் வாக்கெடுத்து அப்படி செய்வாங்க. நேர் வாக்கெடுத்து செய்யும் பொழுது இந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேராக இருக்கிறது, கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய இது வர்மம். இது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இப்படி தொட்டு நம்ம பண்ணும் பொழுது கர்ப்பப்பை பலப்படும். அடுத்ததாக இப்போ இங்கே ஒரு பொட்டு வைப்பாங்க பாருங்கள், கல்யாணம் ஆணவம் மட்டும்தான் பொட்டு வைப்பாங்க. ஏன் நம்ம கல்யாணம் ஆணவம் பொட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த இடம் என்பது ஒரு வர்ம புள்ளி, கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய புள்ளி அது. அதன் நீங்கள் வந்து பொட்டு வைக்கணும் அவசியம் இல்லை, இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு மசாஜ் பண்ணால் கூட போதும் நம்ம. அப்போது இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய தவறுகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எல்லோரும் டைட்டாக ட்ரெஸ் போடுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், ஆக்சுவலாக குளிர்வாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நம்ம என்ன பண்ணோம், டைட்டாக ஜீன்ஸு, பேண்ட்டு, மற்ற விஷயங்கள் நிறைய டைட்டாக போட்டுக்கிறது. ஆக்சுவலாக நம்ம வந்து உடையே
ரொம்ப லூஸாக இருக்கணும், உடம்புல எங்கேயுமே டைட்டாகவே பிடிக்கக்கூடாது, உடம்புல ரொம்ப லூஸாக இருக்கணும். இதை யாரும் பண்ணுறது கிடையாது, இது பேசிக்கான விஷயங்கள். அப்போ டைட் பேண்ட் போடுறது, டைட்டாக வந்து ஜீன்ஸ் போடுறது, இந்த மாதிரி வந்து போடுறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்கே போனாலுமே கால் மேலே கால் போடாதுப்பா அப்படின்வாங்க, ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது யாருமே நம்ம வந்து இது அறிவியல் பூர்வமாக என்னென்னு பார்த்தோன்னா கால் மேலே கால் போடக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக அது கர்ப்பப்பையை நமக்கு பலவீனப்படுத்தும். அந்த சூழ்நிலையில் தயவு செய்து பெண்கள் கால் மேலே கால் போட்டு உட்காரவே கூடாது. எப்போ உட்காந்தாலுமே அந்த கீழே உட்காந்து கால் மடக்கி போட்டு உட்காருவாங்க, அதுதான் அவர்களுக்கான பொசிஷன். இதை யாரும் நம்ம சொல்லித்தரதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூக்கத்தை முறைப்படுத்துறதே கிடையாது. நான் முன்னே சொல்லிட்டேன், நான் உடம்புல ரீசார்ஜ் அப்படின்னாவே தூக்கம் தான், சாப்பாடுங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது முழுமையான தூக்கம் யாருக்குமே இல்லை. நைட்டு 12 மணி 1 மணிக்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா கூட ஃப்ரெஷ்ஷாக ஹலோ அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி எல்லோருமே இருக்காங்க. இன்றைக்கி அப்போ எல்லாருமே செல்ஃபோன்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இதுன்னு சொல்லிட்டு இணையதளங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோமே தவிர டிவி பார்த்துட்ருக்கோம், நாம் தூக்கத்தை முறைப்படுத்துறது கிடையாது. அடுத்ததாக உணவு முறைகள்லையும் நம்ம சரியானபடி நம்ம வந்து அதுக்கான நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் கண்டிப்பாக இந்த குழந்தை பிறப்புக்கு வந்து நம்ம தீர்வு கொடுக்க முடியாது. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நாளைக்கு ஒரு கிளாஸ் நடக்குது நம்மளுக்கு, காலையில் 9 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம், சென்னையில் நடக்கிறோம். நாம் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு வந்து ஈவினிங் 6-7 வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்குது. ஒரு நாள் வகுப்பு, இது வந்து நீங்கள் சாதாரணமாக இந்த நிகழ்ச்சி வந்து 1 ஹவர் போயிட்டுருக்குங்க, ஒரு 10 பேர் பேசுகிறாங்கன்னா 1 நிமிடத்தில் சொல்லக்கூடிய விஷயமே அல்ல இது. அப்போ என்னென்னா ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது, ஆண்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, ஆண்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கணும், பெண்களுக்கு குழந்தை பிறக்க என்ன செய்யணும், அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்குது, இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். மருத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா சித்த மருத்துவங்கிறது மருந்து, ஆன்மீகம், மருத்துவம், மாந்திரீகம், ஜோதிடம் இவ்வளவும் சேர்ந்தது தான் நம்ம சித்த மருத்துவம். சித்தம் என்றால் அறிவு, சித்தி. அப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் மிக முக்கிய பங்காக இருக்குது. அறிவியல் ஜோதிடங்கிறது பார்த்திங்கன்னா அதில் ஏன் வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்ய தோஷம் இருக்கா, ஒரு நிமிஷம் பேசுகிறேன் நான், கண்டிப்பாக இது வந்து குழந்தை பிறப்புக்கான தீர்வு சொல்லிகிட்டு இருக்கேன் நான். மாங்கல்ய தோஷம் இருக்குங்களா, அதே மாதிரி புத்திரபாச தோக்கியம் இருக்கா, இல்லை கர்ம வினை இருக்கா, இது எல்லாம் நம்ம பார்த்து முன்பதிவுகளை நம்ம ஆராய்ந்து அதற்கு ஏற்ற வகையில் பிரபஞ்ச சக்திகளை சமநிலைப்படுத்தாமல் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நான். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் குழந்தை அப்படிங்கும் போது நம்ம அதுக்கான காரணங்கள் ஒரு நிமிடத்தில் வந்து நம்ம சொல்ல முடியாது, அது தீர்வாகவும் ஆகாது அது. நிச்சயமா சார், அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன விஷயங்களுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் அறிவியல் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து டாக்டர் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இது சம்பந்தமா உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மருத்துவம் சார்ந்து எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு ஒரு சின்ன இடைவேளை விட்டு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044-45-9644. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதை அப்படியே வந்து சொல்லி வச்சுட்டு வந்து போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, மருத்துவம் சார்ந்து என்னென்ன மாதிரியான மித்ஸ், அதாவது வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ், என்னென்ன மாதிரியான தவறான கருத்துக்கள் வந்து இருக்குது, இப்படி பல விஷயங்களை வந்து டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க தரப்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மாரி மாவட்டம் உத்திரமேட்டிலிருந்து பாண்டியராஜன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க பாண்டியராஜன், உங்களுடைய கேள்வி என்ன? நான் ஒய்ஃப் வந்து ஐஓபி மேடம். மேடம் சரிங்க சார். அவங்க வந்து சூடா போயிட்டே இருக்கு மேடம். ஓகே. நான் மேடம் சார் டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். நான் ஒய்ஃப் ஐஓபி பண்ணிருக்கேன் சார். சரி. அது வந்து சூடாக போயிட்டே இருக்கு சார், எதுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? என்ன போயிட்டு இருக்கு? சூடு போகுது சார். ஓ ஓகே 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 ஓகே. நிகழ்ச்சியை பாருங்க. ஆ சரி. ஓகே. ஆக்சுவலாக வந்து சார் அவங்க வந்து ஒரு சிஸ்டம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ சிஸ்டம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது அதற்குண்டான என்ன விளைவுகளாக இருந்தாலும் அங்கே போய் பார்க்குறது தான் சரியாக இருக்கும். நம்ம தொலைக்காட்சியில் அது என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம சொல்கிறது அதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது சரியாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அங்கேயே அவங்க பார்க்கறது. நீங்கள் என்ன கன்சல்டேஷன் வந்து எடுத்துட்ருக்கீங்களோ அந்த டாக்டர் அன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
நான் மதுரையில பேசுறேன், லட்சுமி பேசுறேன். சொல்லுங்க லட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன? குழந்தைக்கு வந்து சளி தொந்தரவுகள் மிக அதிகமாக இருக்குங்கம்மா? ஆமா சார், கண்டிப்பா. ஆமா ஆமா, அதாவது நீங்கள் வந்து பசி அப்படின்னு சொன்னீங்க, பசி எடுக்கலை சாப்பிடலன்னு சொன்னீங்க. நாம் என்ன பண்ணுறோம், பசி எடுக்கிறது மருந்து கொடுப்போம். என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பும், அந்த குழந்தைக்கு சிறுநீரகத்தில் சக்தி இல்லாத ஒரு நிலையும் இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாங்கம்மா. நீங்கள் நமது மருத்துவமனை மதுரையில் இருக்குது, அங்கே டாக்டர் சாந்தி பிஎஸ்எம்எஸ் அரசு பதிவு பண்ணுற மருத்துவர் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு வாரத்தில் உங்களுக்கு நார்மலாகிடும் அந்த குழந்தை, பயப்பட வேண்டாம் நீங்கள். சரிங்களா? என்ன காரணமாக குழந்தை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய சிறு சிறு குறிப்புகள் வந்து அது சரியாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு முறை நேரில் ஒரு முறை போய் பாருங்கள், டாக்டர் சாந்தி போய் பாருங்கள். ஆமாம், நீங்கள் நேராக வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது தீர வந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கான தீர்ப்பை வழங்குவாங்க. அடுத்த நேர் வணக்கம், இந்த டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேரு ஸ்ரீ மேடம். சொல்லுங்க ஸ்ரீ, உங்களுடைய கேள்வி என்ன? பட் ஆனா இப்ப வந்து செக் பண்ணப்போ ஸ்கேன் எடுத்ததுல எனக்கு வந்து ஸ்மால் பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. தைராய்டு ப்ராப்ளம் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. எனக்கு கொஞ்சம் மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒரு 3 months லைட் ஸ்பாட்டிங் இருந்தது. ரத்தம், அதாவது ஹீமோகுளோபின் எவ்வளவு மார்க் செக் பண்ணீங்களா? ஹீமோகுளோபின் 10.something தான் சார் இருக்கு. ஓகே, ரைட்டுங்கம்மா. நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தாங்கம்மா, அதாவது இது என்னென்னா இப்போ தைராய்டு பிரச்சனைகள், மென்சஸ் ஆகலை, இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம வந்து இதே விஷயங்கள் தான் நமக்கு வந்து பேசிகிட்டு இருப்போம். நம்ம என்ன காரணம் அப்படின்னா, பிரச்சனை இவ்வளவு தான், கர்ப்பப்பையை பலப்படுத்தணும். கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு இப்போ இந்த ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம குடி போகிறோம், அந்த வீட்டை வந்து நம்ம சரி பண்ணணும்னா பெயிண்ட் உடனே போய் அடிச்சிடக்கூடாது. முதல்ல அந்த வீட்டை க்ளீன் பண்ணணும். வீட்டை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்துறதுக்கப்புறம் தான் பலப்படுத்த முடியும். அப்போ கர்ப்பப்பையை பலப்படுத்தணும்னா முதல்ல ஏற்கனவே கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக நீக்க வேண்டும். அப்போ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக நீக்க வேண்டுமென்றால் நமது இயற்கை மருத்துவத்தில் மிக எளிமையான முறைகள், பலமாக இருக்கக்கூடிய முறைகள் இருக்குது. அதை செய்யும் பொழுது கழிவு போயிடும். அடுத்ததாக நம்ம பலப்படுத்தணும். பலப்படுத்தும் பொழுது நமது வாழ்வியல் முறைகளை மாற்றாமல் பலப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி நம்ம வாழ்வியல் முறைகளை மாற்றாமல் வெறும் மருந்துகளை மட்டும் நம்பி குழந்தை பிறக்கிறதுனால தான் இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் அதாவது பெரும்பான்மையான குழந்தைகள் இன்றைக்கு பலவீனமாகவும் நோயாளிகளாகவும், பிறக்கும் பொழுதே சர்க்கரையும், பிறக்கும் பொழுதே ஹார்ட்டில் ஓட்டையும், பிறக்கும் பொழுது நடக்க முடியாத குழந்தை உருவாகிறதுக்கு காரணமே குழந்தை இருக்குது. அந்த குழந்தை குவாலிட்டியான குழந்தையா இல்லை அப்படிங்கிறத நம்ம தயவு செய்து நம்ம பார்க்கணும். ஸோ இதற்கு தான் நம்ம வந்து சொன்னேன் இல்லைங்களா, இப்போ மெட்டி போடுறது கூட நான் சொல்கிறேன். மெட்டி ஏன் போடுறப்பன்னா, மெட்டி போடுவதால் கர்ப்பப்பை வந்து வளப்படும். ஸோ இந்த மாதிரி முன்னோர்கள் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லக்கூடிய வகுப்பில் ஆக்சுவலாக வந்து இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து நான் நாளைக்கு நான் பண்ணுறேன் இல்லைங்களா, காலைல 9 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். நாம மிக அற்புதமான ஒரு வகுப்புங்க இது வந்து. நம்ம வந்து ரொம்ப நாள் என்னுடைய 5-6 வருட போராட்டங்களுக்கு மத்தியில் சரி இந்த வாரம் வந்து நம்ம முதல்ல இதை பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக இந்த குழந்தை இல்லாத தம்பதியருக்கான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கிளாஸை அட்டன் பண்ணிட்டாங்கன்னா 100% குழந்தை பிறக்கும். நாளைக்கு தான் வச்சுருக்கேன், மறுபடியும் கிளாஸை எப்போ நான் பண்ண போகிறேன்னு தெரியாது. கண்டிப்பாக நம்மளுடைய நேயர்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து பதிவு செஞ்சுட்டு நாளை காலையில் சென்னையில் நடக்குது அது பண்ணும் பொழுது கண்டிப்பாக 100% கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். கவலையே படாதீங்கம்மா. நீங்கள் உங்களுக்கான எளிய வழிமுறைகளை உங்கள் குழந்தை உங்களுக்கு பிறக்குங்கம்மா. தயவு செய்து வந்து நம்ம டொனேஷன் வாங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வாங்கி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
உங்களுடைய குழந்தை, உங்கள் கணவருடைய குழந்தை உங்களிடத்தில் பிறக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எளிமையான வழிமுறைகள் நான் சொல்லித்தரேன், கவலைப்பட வேண்டாம். இயற்கையான மருத்துவ முறையில் வந்ததுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குன்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நேராக ஒரு கன்சல்டேஷன் வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேர் வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? எனக்கு வந்து 18 வயசு ஆகுது. சரிம்மா. எனக்கு வந்து தலையில வந்து இந்த இளநரன்னு சொல்ற அச்சமுக வந்து அதிகமா இருந்து 4 நாள் ஆகுது. ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. சரிம்மா. அண்ணா வணக்கம். இரவுல இருக்கீங்கம்மா, உங்க நீங்க தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. நீங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா, நாகப்பட்டினமா? ஆமா டாக்டர். என்ன கேள்வி கேட்டீங்க? இளநரையா? இளநரை வந்து 4 நாள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமாமா. எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு முடி கொட்டுதா உடனே ஒரு ஆயில், முடி வளர்கிறதுக்கு ஒரு ஆயில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநரை வருதா, இளநரைக்கு என்ன காரணம் தெரியாது, உடனே ஆயில் போடுறோம். ஆயிலெலாம் போட்டால் ஒன்றுமே சரியாகாதுமா. வெறும் வந்து இன்றைக்கு வந்து இந்த எண்ணெய் போடுங்க, அந்த எண்ணெய் போடு, பாருங்கள் ஒரு எண்ணெய் போடுவோம், 2 மாதம் நல்லாயிருக்கும், அடுத்து மீண்டும் கொட்ட ஆரம்பிச்சிடும், மறுபடியும் இன்னொரு எண்ணெய் போடுவோம், உடனே பிரச்சனை வந்துடும். முடி கொட்டுறதுக்கு அதே மாதிரி தான். சரி, இளநரைக்கு என்ன காரணம்? அதாவது வயசானவங்களுக்கு நரமுடி வரலாம், ஆனால் இளநரைக்கு என்ன காரணம்? லைனில் இருக்கீங்களாம்மா? இல்லை. கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறுநீரகம், அதாவது உங்களுடைய கர்ப்பப்பையிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நுரையீரல் அதிகமாக பாதிப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நீ நிகழ்ச்சியை பாருங்கள். ஸோ நாம் இளநரையினே தலைக்கு ஆயில் போட்டால் ஒன்றும் சரியாகாது. நாம் சரி பண்ண வேண்டியது நுரையீரலை. நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் நம்ம பலப்படுத்தி இரத்த உற்பத்தியை சரி செஞ்சோம்னா தான் இளநரை சரியாகும். இது ஒரு ஆயிலில் சரி பண்ணுற வேலையே கிடையாது முதல்ல. ஸோ கண்டிப்பாக நம்ம மருத்துவமனை அங்கே நாகப்பட்டினம் பக்கத்தில் காரைக்கால் இருக்குது. காரைக்காலோ இல்லை மயிலாடுதுறையோ நீங்கள் போய் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல நல்ல தூக்கமே யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி முடி கொட்டுறதுக்கு மிக முக்கிய காரணம் தூக்கம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றத ரொம்ப அதிகமாகிடுச்சு. இல்லை, ஏன் ஸ்ட்ரெஸ் இதுன்னா கவலைகள். இல்லை இல்லை, கவலைகள், வேதனைகள், கண்ணீர், எதிர்பார்ப்புகள், பயம், இதெல்லாம் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வரத்தான் செய்யும். ஸோ கண்டிப்பாக இது வந்து எளிமையாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை, நம்ம பயப்படவே வேணும். சிறுநீரகம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுக்காக நான் வந்து இந்த கிட்னி பேஷண்ட்ஸ் அத்தனை பேத்துக்குமே நம்ம ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் நாம. நிச்சயமாக சார், இதுக்கு வந்து இயற்கையான ஒரு மருத்துவ முறையிலேயே உங்களுக்கான தீர்வு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு, எனக்கு நிறைய பிரச்சனைகளுக்காக இயற்கையாக என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குன்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி டாக்டர். இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை வந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனல் 100% ரோஸ்ட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.